வீடியோ பார்க்குற உங்களில் ஒரு சில பேருக்கு ரெகுலராக புக் படிக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் படித்த புக்கில் எல்லாமே அந்த புக்கோட கவரை ஒன்று பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா கார்ட்போர்ட் அட்டைகளில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு புக்குக்கு ஒரு மனுஷனோட தோலை வச்சு கவர் போட்டிருக்காங்கன்னு சொன்னவங்களும் நம்ப முடியுமா? அது அந்த ஒரு விஷயமானது அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் ஜான் ஹார்ட்வுட். 18 வயசான இவர் 1921 தான் இவருக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. இவருக்கு இவ்வளோ மோசமான தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணாருன்றதை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஜான் ஹார்ட்வுட் 1800 காலகட்டத்தில் இங்கிலாந்தில் இருக்க பிரிஸ்டன் சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் பிறந்து வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. இவருமே மற்ற பசங்க மாதிரி இவரோட 18 வயசு வரையும் லைஃபை ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் அதே ஊரில் வாழ்ந்துட்டு இருந்த எலிசா பால்சம்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு காதல் வந்துடுது. அந்த ஒரு பொண்ணை இவர் கொஞ்ச நாள் ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டு இருக்காரு ஜான் ஹார்ட்வுட். அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் தன்னோட காதலை எலிசா கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் பழகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எலிசா பால்சம்க்கு ஜான் வுட்டோட கேரக்டர் பிடிக்காததுனால ஜான் வுட் கிட்ட பழகிறத கொஞ்சம் கொஞ்சமா எலிசா குறைக்கிறாங்க. ஆனா ஜான் ஹார்ட்வுட்டால இந்த ஒரு விஷயத்த தாங்கவே முடியல. ரெகுலரா போய் அடிக்கடிக்க எலிசா கிட்ட பேசிட்டே இருந்திருக்காரு. ஆனா எலிசாவுமே ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வேணாம் வேணான்னு சொல்லி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா ஜான் ஹார்ட்வுட் விடாம அவங்க கிட்ட போய் பேசிட்டே இருந்திருக்காரு. அப்போதான் எலிசா இவங்க கிட்ட கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எலிசா மனசுல இவங்க கிட்ட இனிமேல் நம்ம சேரவே கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டு ரொம்பவுமே ரூடா ஜான் ஹார்ட்வுட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜான் ஹார்ட்வுட்டால இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இந்த இடத்துல தான் அவர் தன்னோட பொறுமையை இழந்து எலிசாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. தன்னை காதலிக்காம திருமணம் செய்யாம போனா எலிசாவை சாவடிச்சிருன்னு சொல்லி ஜான் ஹார்ட்வுட் கொஞ்சம் கொஞ்சமா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜான் ஹார்ட்வுட் கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் எலிசா பால்சம டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்படிதான் போய் ஒரு நாள் பேசும்போது சண்டை பெருசாகி ஜான் ஹார்ட்வுட் எலிசா மேல கல்லு தூக்கி எறிகிறாரு. ஒரு கல்லானது எலிசா பால்சமோட முகத்துல விழுந்து அவங்களோட கண்ணு கீழே எலிசா பால்சமுக்கு ரொம்பவுமே பயங்கரமா அடிபடுது. உடனே அந்த இடத்துல ரொம்பவுமே ரத்தம் வர ஆரம்பிக்கும். எலிசா பால்சமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ரிச்சர்ட் ஸ்மித்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் தான் எலிசா பால்சம அட்டெண்ட் பண்றாரு. கொஞ்ச நாள் எலிசா பால்சமோட உடம்பு நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அடிபட்ட இடத்துல ரொம்பவுமே வீக்கம் அதிகமாகுது. 1800 காலகட்டம்ன்றது பெருசா மருத்துவம் எல்லாமே வளர்ச்சி அடையாம இருந்த காலகட்டம். அப்போ ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை எல்லாமே எதுவுமே கண்டுபிடிக்கல. அந்த காலகட்டத்தில் தான் எந்தெந்த நோய்களுக்கு எப்படி எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ஸ்மித் டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்ச நாள் எலிசாவோட உடம்பு ஒத்துழைச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் இல்லாத காரணத்தினால முகத்தில் அடிபட்ட இடத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செப்டிக்காக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ஸ்மித் டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அடிபட்ட இடம் ரொம்பவுமே செப்டிக்காக இருக்கு, அந்த ஒரு இடத்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் எலிசா பால்சம் பொழைக்குவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமாக எலிசா பால்சமுக்கு ரொம்பவுமே உடம்பு முடியாமல் போயிருக்கு. காய்ச்சல் அதிகமாகி கடைசியில் எலிசா பால்சம் இறந்து போயிடுறாங்க. எலிசா பால்சம் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் இந்த ஒரு கேஸை மர்டர் கேஸாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஹார்ட்வுட் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் தூக்கி போட்ட கல்லுனால தான் எலிசா பால்சம் இறந்து போயிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஜான் ஹார்ட்வுட்டை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 1800 காலகட்டத்தில் எல்லாம் ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சுட்டாவே அவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 1800 காலகட்டத்தில் எல்லாமே கொலை குற்றன்றது மன்னிக்கவே முடியாத குற்றம்னு சொல்கிறாங்க. அதனால ஜான் ஹார்ட்வுட்டுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. ஜான் ஹார்ட்வுட்டை தூக்கில் போட்டு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஊரில் எல்லாம் தூக்கு தண்டனை கைதிகள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட உடலை எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி கிட்டையோ இல்லை அவங்க சொந்தக்காரங்கிட்டையோ கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கிலாந்தில் ஜான் ஹார்ட்வுட் இறந்து போகும்போது இன்னொரு சட்டமுமே இருந்திருக்கு. இந்த மாதிரி தூக்கு தண்டனையில் இறந்து போகிற கைதிகளோட உடம்பை இருந்த மருத்துவ கல்லூரிகளில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக இந்த தூக்கு தண்டனைகள் கைதிகளோட உடம்பை கொடுக்கறது. இந்த மாதிரி அந்த காலத்தில் ஏன் பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹியூமன் அனாட்டமியை பற்றி படிக்கணும்னா புக்ஸு சோசியல் மீடியா வீடியோஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 1800 காலகட்டத்திலலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மருத்துவம் வளர்ந்து வந்துட்டு இருந்த காலம்ன்றதுனால அப்போல்லாம் ஹியூமன் அனாட்டமியை பற்றி படிக்கணும்னா உண்மையான மனித உடல்களை வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே அடிக்கடிக்க மனித உடல்கள் தேவைப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அந்த நாட்டில் இதுக்காகவே உடம்புகளை டொனேட் பண்ணுற விஷயமும் இருந்திருக்கு. ஆனால் அதில் எண்ணிக்கை குறைவுன்றதுனால இந்த மாதிரி தூக்கு தண்டனைகளோட கைதிகளோட உடம்பை அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஜான் ஹார்ட்வுட் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட உடலை மருத்துவ படிப்புக்காக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் யார்கிட்டனா கடைசியாக எலிசாவை ட்ரீட்மெண்ட் பண்ண
ரிச்சர்ட் ஸ்மித்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் கிட்ட தான் இவரோட உடல் போய் சேருது. ஆனாலுமே இவரோட உடலை இந்த மாதிரி மருத்துவ படிப்புக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜான் ஹார்ட்வுட்டோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் ஹார்ட்வுட்டோட உடம்பை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் எரிக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிச்சர்ட் ஸ்மித் டாக்டர் இவங்களுக்கெல்லாம் தெரியாதனமாக இவரோட உடலை மறைமுகமாக மருத்துவமனைக்கே அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் ரிச்சர்ட் ஸ்மித் ஒரு மோசமான விஷயத்தை பண்ணுறாரு. இவர் ஆரம்பத்துலேருந்தே எலிசா பால்சமோட கேஸில், அதாவது அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு நோட்ஸை எடுத்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கும்போது நியூஸ் பேப்பரில் வந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து இருந்தார். அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒரு புக்கை மாற்றி, அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ரிச்சர்ட் ஸ்மித்துமே ஜான் ஹார்ட்வுட்டுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜான் ஹார்ட்வுட்டோட உடம்பு ரிச்சர்ட் ஸ்மித் கிட்ட கிடச்சதுக்கப்புறம் அவரோட மேல்புற தோலை மட்டும் எடுத்து அதை பதப்படுத்தி வைக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து இவர் ரெடி பண்ண அந்த எலிசா பால்சமோட கேஸ் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு புக்காக மாற்றி அதுக்கு மேல் கவராக ஜான் ஹார்ட்வுட்டோட தோலவே போட்டிருக்காரு டாக்டர் ரிச்சர்ட் ஸ்மித். அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாருமே ஜான் ஹார்ட்வர்ட் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவரோட தண்டனை தொடர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னிலுமே இங்கிலாண்டில் இந்த ஒரு புக் மியூசியத்தில் பத்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க.